பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான எபிசோடோட ரெண்டாவது ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டாவது ப்ரோமோவை பொறுத்தளவுல தீபாவளி கொண்டாட்டங்களை தான் காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம போட்டியாளர்கள் எல்லாருமே செமையா ட்ரெஸ் பண்ணி கிளம்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நிகழ்ச்சி பாணியிலேயே நடத்துறாங்க. இதை தொகுத்து வழங்குறது நம்மளோட மைனாவும் அமுதவானனும் தான். இதுலயும் கேள்விகள் கேட்கப்படுது. இந்த கேள்விக்கான பதில நம்ம போட்டியாளர்கள் சொல்றாங்க. அந்த வகையில முதல்ல நம்மளோட மைனா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் வீட்டை தோரண மாதிரி அலங்கரிக்கிற நபர் யாரு அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறாங்க. இதுக்கு மகேஸ்வரியை பொறுத்தளவுல அமுதவானன் தான். அமுதவானனை பொறுத்தளவுல இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சியா வச்சிருக்காரு. அந்த வகையில் அமுதவாணனுக்கு இந்த பட்டம் பொருத்தமானது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீட்டோட குத்து விளக்கு யாரு அப்படிங்கிற கேள்விதான். இதை பொறுத்தளவுல ராபர்ட் மாஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா ரக்ஷிதா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த சைடு ராம் ராமசாமியை பொறுத்தளவுல மகேஸ்வரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அசல் கோளாற பொறுத்தளவுல நிவாசினின் சொல்வாரான்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே இவங்களுக்குள்ள ஏதாவது ட்ராக் போய்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா சின்னதா இருந்தாலும் பயங்கரமா வெடிக்கிறவங்க யாரு அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுது. இந்த கேள்விக்கு விக்ரமனை பொறுத்தளவுல கண்டிப்பா ஜனனி தான். அவங்க குழந்தை மாதிரி நினைச்சேன், கண்டிப்பா அவங்க அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட விக்ரமன் சொல்றாரு. கடைசி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தீப்பெட்டி மாதிரி பத்த வைக்கிறது யாரு அப்படிங்கிற கேள்விதான். இதை கேட்டவனே மைனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ் ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ப்ரமோவை முடிக்கிறாங்க. இந்த ப்ரமோவை பொறுத்தளவுல ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விக்ரமன் ஜனனிய சொன்னது அப்படின்னு சொல்லாங்க. சின்னதா இருந்தாலும் பெருசா வெடிப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஆனா இந்த கமெண்ட்டுக்கு கூட நம்மளோட ஜனனி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஜனனிய பொறுத்தளவுல ஜனனி அவங்களோட உண்மையான கேரக்டர்ல இல்ல அப்படிங்கறத என்னோட கருத்து. ஜனனி போலியா நடிக்கிறாங்க. சீசன் 4ல ரம்யா பாண்டியன் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே ஜனனி பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பாக்குற உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கறத கமெண்டா மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.